வணக்கம். அந்த காலத்திலெல்லாம் பற்களை துலக்குவதற்கு எந்த ஒரு பிரஷும் டூத்பேஸ்டும் இருந்திருக்கவில்லை. நம் முன்னோர்கள் தங்களது பற்களை துலக்குவதற்கு சாம்பல், வேப்பம் குச்சி, ஆலம் குச்சி, அதிமதுர குச்சிகளைத்தான் பயன்படுத்தி வந்துள்ளார்கள். எனவேதான் அவர்களுக்கு எந்த ஒரு ஈறு பிரச்சனையும், பல் பிரச்சனைகளும், ஏன் வேறு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகளும் வந்திருக்கவில்லை என்று கூற முடியும். இங்கு கூறியவற்றை கொண்டு பல் துளக்கும் போது அவை வாய் துர்நாற்றம், ஈறு நோய்கள், சொத்தை பற்கள் போன்றவற்றிற்கான சில எளிய தீர்வுகளாக அமைகின்றன. ஏனெனில் இயற்கை பொருட்கள் எதிலும் எந்த ஒரு வேதிப்பொருளும் இருப்பதில்லை. அதிலும் அந்த காலத்தில் எங்கும் மரங்கள் நிறைந்திருந்ததால் தங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் வீணாக நினைக்காமல் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி வந்துள்ளார்கள். ஆனால் இன்று பற்களை துலக்குவதற்கு ஏகப்பட்ட டூத்பேஸ்டுகளும் டூத் பிரஷ்களும் விற்கப்படுவதோடு அவற்றால் வாய் சுத்தமாகிறதோ இல்லையோ வாய் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் ஏற்படுகின்றன. எனவே என்னதான் நவீன உலகமானாலும் எப்போதுமே நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பழக்கங்களை மறக்காமல் பின்பற்றி வந்தால் நிச்சயம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். வேப்ப மர குச்சியை மெல்லும் போது அதிலுள்ள ஆன்டிபாக்டீரியல் ஜூஸ்கள் ஈறுகளை தாக்கக்கூடிய கிருமிகளை அழித்து வெளியேற்றிவிடும். ஏறுகளில் இரத்த கசிவு பிரச்சனை ஏற்பட்டால் மருத்துவரிடம் செல்வதற்கு முன்பு வேப்பங்குச்சியால் பற்களை துலக்கி பாருங்கள். அப்போது புரியும் வேப்பங்குச்சியின் மகத்துவம் என்னவென்பது. அது மட்டுமல்ல, இதுவரை உங்கள் ஏறுகளில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் முற்றிலும் அகலும். பற்களை துலக்குவதற்காக வேப்பங்குச்சியை மெல்லும் போது அதிலிருந்து வெளிவரும் சாறு பற்களை சொத்தையாக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளை முற்றிலும் அழித்துவிடும். மேலும் தினந்தோறும் வேப்பங்குச்சியால் இரண்டு முறை பற்களை துலக்கி வந்தால் சொத்தை பல் என்பதே இல்லாமல் போய்விடும். வாயில் கிருமிகள் அதிகம் இருப்பதால் தான் வாய் துர்நாற்றம் வீசுகிறது. அத்தகைய கிருமிகளை முழுமையாக வெளியேற்றி வாயை புத்துணர்ச்சியுடனும் துர்நாற்றமின்றியும் வைத்துக் கொள்ள வேப்பங்குச்சியால் தினமும் பற்களை துலக்குங்கள். முக்கியமாக தினமும் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பு வேப்பங்குச்சியால் பற்களை துலக்கினால் வாய் துர்நாற்றம் விரைவில் நீங்கும். வேப்பங்குச்சியால் தொடர்ந்து பல் துலக்கி வருபவர்களுக்கு பல்வலி அறவே வராது. இதற்கு வேப்பங்குச்சியில் உள்ள சக்தி வாய்ந்த உட்பொருட்கள் தான் முக்கிய காரணம். பற்கள் மஞ்சளாகவும் பற்களில் பற்காரைகளும் இருந்தால் தினந்தோறும் வேப்பங்குச்சியால் பற்களை துலக்கி வருவது நல்லது. இதனால் அதிலுள்ள மருத்துவ குணங்களால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்குவதோடு பற்காரைகளும் விரைவில் அகலும். வாய்ப்புண் இருப்பவர்கள் வேப்பங்குச்சியால் பற்களை துலக்கி வந்தால் வாய்ப்புண் சீக்கிரம் குணமாகும். வேப்பங்குச்சியால் தினமும் பற்களை துலக்கி வந்தால் பற்கள் வலிவடையும். மேலும் வாயின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள அனைத்து நச்சுக்களையும் முழுமையாக வெளியேற்றிவிடும். எனவே இயற்கை தந்த பொக்கிஷமான வேப்பங்குச்சி கொண்டு தினந்தோறும் பல் துலக்குங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HFT தமிழோடு.